கடந்த மாவீர நாள் நிகழ்வுகளின் போது அரசியல்வாதிகள் பல அரசியல் அரங்கேற்றங்களை செய்திருந்தனர். உண்மையிலே நான் என்னை பற்றி சொல்ல விரும்பவில்லை என்றாலும் கூட நான் இதில் உண்மையில் இந்த கல்லறையை முன்னின்று கட்டவணும் என்று சொல்லி எமது உறவுகள் எமது போராளிகள் என்னிட்ட கேட்டிருந்தனர். உண்மையில் மிகுந்த சந்தோஷத்துடன் எமது கல்லறை எமது குடும்பத்தில் 4 மாவீரர்கள், 3 போராளிகள். இதனால் நாங்கள் கட்டவேண்டும் என்றுதான் உடற்கூற பாவத்தினார்கள். ஆனால் இதில் வந்து எவருமே அரசியல் செய்ய நாங்கள் விரும்பவில்லை. உண்மையில் நாங்கள் இதில் வந்து உண்மையில் இப்படியான ஒரு நிகழ்வு நடக்கிற பற்றி நான் சந்தோஷப்படுறேன். இவ்வளவு தோழ நண்பர்கள் போராளிகள் வந்திருக்கிற பற்றி நான் சந்தோஷப்படுறேன். இந்த மாவீரர் கல்லறையானது என்னும் பெரு விருட்சமாக எமது தாயக விடுதலைக்காக நேரம் குறித்து தமது இன்னுயிர்களை ஆகுதி செய்த எங்களுடைய மாவீர செல்வங்களுடைய கனவுகள் நனவாக்கப்பட வேண்டும் என்ற உணர்வுடனும் நிச்சயமாக இப்போதைய அரசியல் அரசியல் பேச்சுக்காக மாவீரர்களையும் போராளிகளையும் பாதிக்கப்பட்ட மக்களையும் வைத்து அரசியல் செய்து தமது வருமானத்தையும் அரசியல் நோக்கங்களையும் ஈடு செய்கின்ற ஒரு அரசியல் தளமாகத்தான் இருக்கிறது. எங்களுடைய மக்கள் விடுதலைக்காக உண்மையில எனது குடும்பத்தில் வந்து 89 ஆண்டு ஒரண்ணா வீரச்சாவு, அடுத்த 91 ஆண்டு ஆகாய கடல் படி சவர்ல வீரச்சாவு, 37 நாள் அடுத்த அக்கா வீரச்சாவு, இதுக்குள்ள 300 பேர் கொண்ட ரீமா, இன்னும் ஒரு அக்கா கலைஞர் அந்த அக்கா தான் அந்தபடியே கொண்டு வா. அப்படி நாங்கள் உணர்வுபூர்வமாக வாழ்ந்த இந்த நிலம், இந்த உணர்வுபூர்வமாக நாங்கள் மாவீரர்களை எவ்வளவு அபிலாசைகளோடு எங்களை மக்களுக்காண்டி தியாகம் செய்தார்களோ அவர்களுக்கு இந்த அரசியல்வாதிகள் எக்காரணம் கொண்டும் அதை வைத்து அரசியல் செய்யக்கூடாது எனக்கு நிலப்பாடு. என்ன விஷயம்னு சொன்னால், இப்போ புலம்பெயரில் மக்கள் வந்து இப்போ இப்படி இங்கே அரசியல்வாதிகளை நம்பி கொடுக்கணும். நாங்கள் என்ன சொன்னால் இங்கே இதுக்கென்ற ஒரு அமைப்பு வேணும்டா, ஒரு இனி வேணும்டா அது உருவாக்கலாம். ஏன்னா அது பெரிய விஷயம் இல்லை. எத்தனையோ 1000க்கும் மேற்பட்ட அமைப்புகள் அனாவசியமாக இங்கே உருவாக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இதுக்கென்ற ஒரு அமைப்பை இல்லை, பொது நிறுவனங்கள் இல்லை, பொது தொண்டு நிறுவனங்களை உருவாக்கி அதனூடாக ஒரு நிதியை சேகரித்து சம்மந்த என்ன பொறுத்தவரை பாதிக்க, அதாவது என்ன சொல்கிறாங்க, இழந்த குடும்பங்களுக்கு நேரடியாக அந்த உதவியை சேர்க்க மிஸ்யூஸ் இல்லாமல் அந்த வேலை திட்டம் வடிவாக நடக்கும். அதைத்தான் இப்போயும் செய்கிறாங்க. இப்போ என்ன சொன்னால் இது ஒரு ஆரம்ப கட்டம் தான். இருந்தாலும் காலப்போக்கில் என்ன சொன்னால் நாங்கள் இப்போ என்ன சொல்ல, நாங்களும் இந்த இடத்துல உணர்வோடு வந்து நிற்கிறோம். ரெண்டாவது, இப்படியான இந்த இடத்துல அரசியல் விளையாட்டுகள் இந்த இடத்துல நடக்கக்கூடாது. நிதி சேகரிச்சு ஏண்டா கல்லற கட்டணம்னு சொன்னால் எங்கட மக்கள் அள்ளி கொடுத்துரும் தங்களோட நகையை மீது, இல்லை இப்பயும் அள்ளி கொடுக்க தயாராக இருக்கு. ஏன்டா கல்லற உணர்வு வந்துடும் அவங்களுக்கு. ஆனால் அந்த அந்த விளையாட்டுகளை வச்சுட்டு நிதி சேகரித்து கொண்டு போய் கணக்கு காட்டணும்னு சொல்லி அந்த விஷயத்தை என்ன பொறுத்தவரை புலம்பெயர்கள் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிற விஷயம். நான் நேரடியாகவும் தாழ்மையாகவும் ஒட்டுமொத்த பாதிக்கப்பட்ட முன்னாள் போராளியனோட பாதிக்கப்பட்ட ஒரு தமிழ் மகனாக கேட்டுக்கொள்கிற விஷயம் என்ன சொன்னால், அந்த இடத்துல அவர்களுக்கு கொடுக்க தேவையில்லை. நீங்கள் அந்த அப்படி அப்படி நம்பி அப்படி என்ன கூட நம்பி என்ன பாதிக்கப்பட்ட, அதாவது சம்பந்தப்பட்ட தரப்பிட்ட கூட்டத்தை விரும்புகிறோம்.